செய்தியை பார்த்து வருகிறோம். சென்னை குளத்தூரில் நீச்சல் பயிற்சிக்கு சென்ற பள்ளி சிறுவன் நீரில் மூழ்கி பலியான சோக சம்பவமானது நிகழ்ந்திருக்கிறது. இந்த நிலையில் சம்பவத்திற்கு காரணமான இருவர் அதிரடியாக கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதுகுறித்த விரிவான விவரங்களோடு இணைகிறார் கார்த்திகேயன். வணக்கம் கார்த்திகேயன், எப்படி சம்பவமானது நிகழ்ந்தது, இது தொடர்பாக எடுக்கப்பட்டிருக்கும் நடவடிக்கைகள் குறித்தான விரிவான விவரங்கள்? காலை வணக்கம் கௌதமி. சென்னை கொளத்தூரில் நீச்சல் பயிற்சி மேற்கொள்ள சென்ற 10 வயது சிறுவன் நீச்சல் குளத்தில் நீரில் மூழ்கி பலியான பரிதாப சம்பவமானது கொளத்தூரில் நிகழ்ந்துள்ளது. பயிற்சியாளரின் அஜாக்கிரதையால் சிறுவன் உயிர்ந்ததாக உயிரிழந்த சிறுவனின் பெற்றோர்கள் தற்போது குற்றச்சாட்டினை முன்வைத்துள்ளனர். சம்பந்தப்பட்ட நீச்சல் குள உரிமையாளர் கார்வின் என்பவரும் பயிற்சியாளர் அபிலாஷ் என்பவரும் கைது செய்யப்பட்டு அவர்கள் மீது தற்போது விசாரணையானது நடைபெற்று வருகிறது. சென்னை கொளத்தூர் அடுத்த விநாயகபுரம் பகுதியைச் சேர்ந்தவர் ரத்தினகுமார். திருச்சி மாவட்டம் திருவெரும்பூரை பூர்வீகமாக கொண்ட இவர் தற்போது சென்னையில் குடும்பத்துடன் தனியார் நிறுவனத்தில் வேலை பார்த்து வருகிறார். இவருக்கு திருமணமாகி ராணி என்ற மனைவியும் கீர்த்தி சபரிஸ்கர் என்ற 10 வயது ஒரு ஆண் குழந்தையும் உள்ளது. சிறப்பு குழந்தையாக அதாவது ஸ்பெஷல் சைல்டு எனப்படும் சபரிஸ்கருக்கு மருத்துவர்களின் ஆலோசனைப்படி நீச்சல் பயிற்சி அளிக்கப்பட்டு வந்ததாக தெரிகிறது. இதற்காக சென்னை கொளத்தூர் பெரியார் நகரில் உள்ள ப்ளூ சீல் என்கின்ற தனியாருக்கு சொந்தமான நீச்சல் குளம் பயிற்சி மையத்தில் இந்த சிறுவனுக்கு வாரத்தில் 2 நாட்கள் அதாவது சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் பயிற்சி அளிக்கப்பட்டு வந்ததாக தெரிய வருகிறது. இந்த நிலையில் நேற்று பிற்பகல் 3 மணி அளவில் வழக்கம் போல் சிறுவனின் தந்தையும் தாயும் சிறுவனை அழைத்துக் கொண்டு சென்னை கொளத்தூர் பெரியார் நகரில் உள்ள ப்ளூ சீல் நீச்சல் பயிற்சி மையத்துக்கு சென்றுள்ளனர். அங்கு நீச்சல் பயிற்சி மையத்தில் பயிற்சிக்காக சிறுவனை அங்குள்ள நீச்சல் குளத்தில் பயிற்சியாளர் நீச்சல் பயிற்சி அளித்து வந்ததாக தெரிகிறது. இதற்கிடையே சிறுவனின் தந்தை நீச்சல் பயிற்சி மையத்தின் அருகே அலுவலக நிமித்தமாக காலிலேயே அமர்ந்து கொண்டு அலுவல் பணிகளை மேற்கொண்டு வந்ததாக தெரிய வருகிறது. தாய் ராணி மட்டும் சிறுவனின் அருகில் இருந்து நீச்சல் பயிற்சி மேற்கொள்ளும் தனது பிள்ளையை அருகில் இருந்து கவனித்து வந்ததாக தெரிய வருகிறது. இந்த நிலையில் நீச்சல் பயிற்சி மையத்தின் பயிற்சியாளர் அபிலாஷ் சிறுவனுக்கு நீச்சல் பயிற்சி அளித்துக் கொண்டிருந்தார். ஒரு கட்டத்தில் சிறுவன் நீரில் தத்தளித்தபடி கொண்டு மூழ்கியபடி இருந்ததை கண்டு தாய் ராணி அதிர்ச்சி அடைந்தார். இது தொடர்பாக பயிற்சியாளரிடம் சிறுவனின் தாயார் மகன் நீரில் மூழ்கிறான் என்றும் என்னவென்று பார்க்கும்படியும் கூறியுள்ளார். அதற்கு அந்த நீச்சல் பயிற்சியாளர், அப்படி இருந்தால்தான் அவன் நீச்சல் கற்றுக்கொள்ள முடியும், நீங்கள் சற்று அமைதியாக இருங்கள், அவர் தானாக நீச்சல் பழகி மேலே வருவார் என கூறியதாக தெரிய வருகிறது. ஒரு கட்டத்தில் சிறுவன் நீச்சல் குளத்தில் பேச்சு மூச்சு இல்லாமல் நீரில் மிதந்தபடி இருந்துள்ளார். இதனை கண்டு அதிர்ச்சி அடைந்த சிறுவனின் தாயார் ராணி அலறி அடித்தபடி காலையில் பணிகளை மேற்கொண்டிருந்த தனது கணவரிடம் நடந்த விவரங்களை தெரிவித்துள்ளார். இதனை அடுத்து சிறுவனின் தந்தையும் தாயும் அவனை நீச்சல் குளத்தில் இருந்து மீட்டு அருகில் உள்ள ஒரு மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர். அங்கு அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் இறந்து விட்டதாக கூறியுள்ளனர். இதனால் அதிர்ச்சி அடைந்த சிறுவனின் தாய் மற்றும் தந்தை அலறி அழுதபடி சம்பந்தப்பட்ட ப்ளூ சீல் நீச்சல் பயிற்சி மையத்துக்கு வந்தனர். நடந்த விவரங்கள் குறித்து நீச்சல் பயிற்சி மையத்தின் உரிமையாளர் மற்றும் பயிற்சியாளரிடம் நீச்சல் கற்று தருவதாக கூறி எனது மகனை சாகடித்து விட்டீர்களே என கூறியதாக தெரிகிறது. இதனை அடுத்து இந்த சம்பவம் குறித்து சென்னை கொளத்தூர் காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த காவல்துறையினர் தற்போது இருவரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விரிவான விவரங்களுக்கு நன்றி கார்த்திகேயன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.